இது வரைக்கும் என்னோட சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரில் நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது ஒரு 2 விசில் வேகட்டும். பருப்பு 2 விசில் வேக வச்சா போதும். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கணும். முட்டைக்கோஸ் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். நான் சாம்பார் தூள் பாக்கெட்டில் வாங்குகிற சக்தி சாம்பார் தூள் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முட்டைக்கோஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே முட்டைக்கோஸ் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. புளி கரைசல் சேர்க்கணும். 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைசல் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதி வந்ததும் 2 விசில் வந்த துவரம்பருப்பை இதில் சேர்த்துடலாம். துவரம்பருப்பை 2 விசில் வச்சிங்கனாலே போதும். ரொம்ப விசில் வச்சிங்கன்னா சாம்பார் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடைசியாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம், நான் தேங்காய் துருவல் தான் சேர்ப்பேன். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சாம்பாரில் கொட்டிடலாம். தேங்காய் எப்படி ஆல்ரெடி பருப்புலையே சேர்த்ததுனால தான் நான் தாளிப்பில் சேர்க்கலை. உங்களுக்கு தாளிப்பில் வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துட்டு சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொட்டி இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் சாம்பார், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைக்கோஸ் சாம்பார் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த முட்டைக்கோஸ் சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.